வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் இன்றைக்கு 7வது நாளை எட்டி இருக்கிறது. சட்டமன்றத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார். இதற்கு முன்னதாக 2001-2006 ஜெயலலிதா ஆட்சி காலத்தின் போது ஏறக்குறைய 17 தினங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு பிறகு இவ்வளவு நெடிய போராட்டம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இப்போதுதான் சந்திக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வெகுவாக கொண்டாடக்கூடிய பொங்கல் திருவிழாவுக்கு முன்பு இந்த போராட்டம் ஏற்பட்ட காரணத்தினால் வெளியூருக்கு, குறிப்பாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பொங்கல் கொண்டாட செல்வதற்கு நிறைவேறால் முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் பெரும் விலை வைத்து இந்த வெளியூர் பேருந்துகளை இயக்குகிறார்கள் என்கிற ஒரு குறையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த போராட்டத்தின் நியாயம் என்ன? இந்த போராட்டத்தினால் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு யார் உண்மையிலேயே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை பற்றி நம்மோடு நேரலையில் பேசுவதற்காக இணைகிறார் நேதாஜி தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் இரா அன்பழகன். ஐயா வணக்கம். இந்த போராட்டத்துடைய நியாயத்தை நீங்கள் நிச்சயமாக, ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து இதனுடைய நியாயப்பாடுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், அதை முதலில் சொல்லுங்கள். அதற்கு பிறகு இதற்கு யார், இதனால் இன்றைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம அதை அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம விரிவாக பேசுவோம், அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும், அதையும் முதலே சொல்லிடுங்க. அதாவது இந்த போக்குவரத்து என்பது பயணிகளுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். பயணிகள் தான் இதன் முதல் உரிமையாளர்கள். அந்த பயணிகளுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல், அவமரியாதை செய்யாமல் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய இந்த போக்குவரத்து நிறுவனத்தினுடைய ஊழியர்களுடைய கடமை. முதல்ல நம்ம டிரைவர், ஓட்டுநர், நடத்துனர் இவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 1961 மோட்டார் தொழிலாளர் நல சட்ட பிரிவு 13 படி 8 மணி நேர வேலை, ஒரு தொழிலாளி 8 மணி நேரம் வேலை செய்யணும். அந்த 8 மணி நேரத்திலையும் தேநீர் இடைவேளை, உணவு இடைவேளை, இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய ஒரு பகுதி இதெல்லாம் இருக்குது. தொழிலாளிகள் யார்களுக்கு? 4 சுவற்றுக்குள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை. எங்களுடைய அதையெல்லாம் மறந்து 8 மணி நேரம் வேலை, இத்தனை சில உரிமைகள் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் மறந்து எங்கள் வேலையின் தன்மையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு சேவை செய்யணும், அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்களுக்கு அந்த சேவை செய்துட்டு வரோம். ரெண்டாவதுங்க, இந்த சேவையிலையும் பாருங்கள், விபத்தை தவிர்க்கணும்னு சொன்னால் அங்கங்கே விபத்துக்கள் நடக்கிறது, அது விபத்துன்றது தற்செயலாக நடக்கிறது தான். ஆனால் அந்த விபத்துக்கு கூட மூல காரணத்தை சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். எப்படின்னு சொன்னால், முதல் அந்த தொழிலாளி பசியோடு வேலை செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் பசியை மறந்து எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து வேலைக்கு வரோம், எல்லாரும் தூங்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் வேலை தூங்க போகிறோம். ஆனால் அதே இடைப்பட்ட நேரத்தில் 8 மணி நேரம் வேலைன்றது அது வந்து ஒரு முதல் தொடக்கம். ஆனால் 8 மணி நேரத்தையும் மறந்து 20 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. இப்போது ஒரு புறநகரில் செய்யக்கூடியவங்க 8 மணி நேரம், 10 மணி நேரம் சொல்லலாம், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 16 மணி நேரம், 20 மணி நேரம். இதே தொலைதூரத்தில் போகக்கூடிய தொழிலாளிகள் தன் தூக்கத்தை மறந்து தன் இடைப்பட்ட நேரத்தில் கிடைக்கிற ஒரு மணி நேரமோ 2 மணி நேரத்திலையோ பயணம் செய்யக்கூடும் பொழுது அந்த பயணிகளுடைய இலக்கை அவர்கள் அடைய வேண்டும் நோக்கத்தோடு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். அப்படி இருக்கிற எங்களுக்கு எங்களை செம்மைப்படுத்த, எங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது நிர்வாகத்தின் கடமை, அந்த நிர்வாகத்தை இயக்கக்கூடிய அரசின் கடமை. இதையெல்லாம் மறந்து நாங்கள் இன்று நேற்றில் எங்கள் உரிமையை கேட்டுக்கொண்டிருப்பது ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இலகுலக பணி செய்யக்கூடிய ஒரு அமைச்சருடைய கார் ஓட்டுநர் இருக்கும்,
இல்லை இப்போ வேலை நிறுத்தமே செய்யக்கூடாது, சட்டவிரோதம்னு அறிவிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு ஓட்டக்கூடிய இலகு ரக ஓட்டுநருக்கு இடைவெளி அவருக்கு ஓய்வெடுக்கலாம் நேரம் கொடுத்து எங்களை விட அதிகமான ஒரு ஊதிய உயர்வை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த மனச்சுமை மனச்சோர்வு நிர்வாகத்தால் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இதையெல்லாம் மறந்து அப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஊதியத்தை கொடுத்தா தான் நாங்கள் சந்தோஷமாக வேலை செய்வோம். இப்போ பயணிகள் எல்லாம் ஊருக்கு போகணும் இந்த போகணும்னா என்ன, நாங்கள் வந்து உள்ளூரில் இருக்கிறோம், ஆனால் வெளியூர்லேருந்து நான் வேலை செய்யும்போது எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஐயோ என் குழந்தை குட்டிகள் எல்லாம் போய் பார்க்க முடியும், நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டோம். நாங்கள் வேலை செய்யும்பொழுது இப்போ தீபாவளி நல்ல ஒரு நாட்கள் பண்டிகை நாட்கள் வருது, அதையெல்லாம் நாங்கள் மறந்துடுறோம். அதை போய் இவங்களுக்கு செய்யணும், இவங்களாக தான் நம்ம குடும்பம், நம்ம வயிறார ஒரு வேளை சாப்பாடாக சாப்பிட்றோம், அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நிர்வாகமும் அரசாங்கமும் இதை கவனிக்க தவறி விட்டதால் தான் இந்த இந்த பிரச்சனையே வந்ததுங்க. அப்போ இந்த மக்கள் இன்றைக்கு பொதுமக்கள் இன்றைக்கு நான் சென்னை பிறந்த நான் பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர். அப்போ வந்து பொது போக்குவரத்து பஸ் ஓடவில்லை என்றால் ரயிலை நம்பி போவது, ஆனாலும் எல்லா பாதைகளிலும் உங்களுக்கு சென்னையில் ரயில் இல்லை என்கிற பிரச்சனை இருக்கிறது. உதாரணத்துக்கு கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து உங்களுக்கு ரயில் கிடையாது. அப்போது அந்த மக்களுக்கு இப்போது பார்க்கிறேன் ஓடாத ஆட்டோக்கள் எல்லாம் இப்போது புதிதாக தகடு கட்டி ஓட்டுகிறார்கள். கடந்த 7 நாட்களாக பல மாற்றங்கள். அதே போல இந்த பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் சாலைகளில் நெரிசல் அதிகமாகிறது, ஏன்னா தனியார் வாகனங்கள் மேலதிகமாக சாலைக்குள் வருகிறது, அதனால் சாலையில் நெரிசலை பார்க்க முடிகிறது கடந்த 7 நாட்களாக. ரயில்களில் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் கடைசியாக சொன்னதை போல பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் நிறைய பேர் 526 ரூபாய் கொடுத்தால் 700 கிலோமீட்டர் தாண்டி நாகர்கோவில் போய்விடலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க தனியாரில் போகணும்னா 1000 ரூபாய்க்கு மேல கொடுக்கணும். அதற்காக பலரும் ஊருக்கு செல்லும் திட்டத்தை ஒத்தி போடுகிறார்கள். இந்த ஸ்ட்ரைக் முடிந்து விடாதா, நாங்கள் ஊருக்கு போய்விடலாமே என்று கூட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதில் நாம் குற்றம் சொல்வது, நீங்கள் சொல்லி இந்த அரசு தான் இதற்கு முழு முதல் காரணம் என்பதை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அரசு செய்த தவறுகளை நீங்கள் கடந்த 10 வருடங்களில் செய்த நிர்வாக தவறுகளை நீங்கள் பட்டியலிடுங்கள். அது முதல்ல சொல்ல போனா 2001, 2006 2011 இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பேருந்துகள் வந்து அதிகமாகவே, நீங்கள் சொல்லப்போனால் சென்னை தலைமைச் செயலகத்தில் 1000 பேருந்துகள் ஒரே நேரத்தில் அவங்க வந்து வெள்ளோட்டம் விட்டாங்க. அதுக்கு பிறகு பல 100 பேருந்துகளை அவங்க வாங்கி தளத்தில் போயிட்டு எந்த விதமான தொய்வே இல்லாமல் தொழிலாளிங்க பூரா நல்லா வேலை செய்யலாம். புது வண்டி, அந்த புது வண்டியினுடைய காலாவதி ஆகிறதுக்குள்ளே அது போட்டு நன்றாக இயங்கிட்டு கொண்டிருந்தது. அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது தேய்மானம் வரும்பொழுது அடுத்து வரவங்க அந்த புதிய பேருந்துகளை வாங்காமல் இருக்கிற இந்த பேருந்துகளையே பராமரிச்சிருக்கணும். இன்றைக்கு கூட தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களை வந்து பேருந்துகளை வச்சு இயங்குறாங்க, ஆனால் சொற்ப பேருந்துகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் அந்த பேருந்துகளுடைய பராமரிப்பு இன்மையினால் இருக்கிற பேருந்தெல்லாம் எடுத்து ஓட்டணுன்ற அந்த எண்ணம் வராங்க. வண்டியை ஓட்டி பார்க்குறாங்க, இந்த வண்டி சரியில்லை, என்னை விட்டால் போதுங்க, ஒரே ஒரு சிங்கிள் ஒரே ஒரு பயணத்தில் போயிட்டு வந்துட்டு என்னை விட்டால் போதுங்க, லைசன்ஸை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதையும் மீறி ஒருத்தர் அந்த பீம்புக்காவது வழித்தடத்தில் போகும்போது விபத்துக்கு ஏற்பட்டு போயிடுது. குறிப்பாக நாங்கள் தினம் பணி செய்யக்கூடிய இந்த நிரந்தர ஊழியர்கள் அவர்கள் பொதுமக்கள் கூட நாங்கள் பழகிட்டோம். அப்போ அவங்களுடைய தன்மை எங்களுக்குன்னு ஒரு வழித்தடங்கள்லாம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்போ அந்த வழித்தடம் எப்படி இருக்குது, நாம் ஓட்டக்கூடிய பேருந்து எப்படி இருக்குது, அதில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் மனநிலைமை எப்படி இருக்குது, இதெல்லாம் கண்காணித்து அவங்கக்கிட்ட அன்பாக பேசி கனிவாக சில நேரத்தில் எங்களையும் மீதியாக தொல்ல வரும்போது கொஞ்சம் அதிகம் மாற்றிக்கிறோம். அப்போது அவங்களுக்குள்ள சுமூகமாக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி
முற்றிலும் இதை பற்றி தெரியாமல் எல்லாரும் என்னன்னு சொன்னா, என்ன வண்டி தானே இதுக்கும் அதே மாதிரி தான் அதுக்கும் அதே மாதிரி தான் போட்டலாமே நினச்சிட்டு வரும்போது ஏமாந்து போயிடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட நியூஸ் 7 சேனலில் நாமக்கல் சைடில் இருக்கக்கூடிய கனரக சரக்கு வாகன ஓட்டுநர்களே பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்வி கேட்குறவரு, நீங்கள் எல்லோரும் கனரக வாகன ஓட்டுநர் தான், அதுவும் கனரக வாகனம் தான், உங்க கனரக வாகனம் தான், ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க நீங்கள் கேட்கும்போது, ஐயா முற்றிலும் குறைந்த அளவே படித்த ஓட்டுநர், 8 வகுப்பு தான் அவருடைய கல்வி தகுதி, அந்த ஓட்டுநர் பேசுகிறாருங்க. இந்த வண்டியின் தன்மை வேறு, அந்த வண்டியின் தன்மை வேறு. இது சரக்கு வாகனம், நாங்கள் எப்படி ஒன்றாலும் வண்டியை ஓட்டுவோம், எங்களை கேட்பார் யாரும் இல்லை, இழப்பு இருந்தால் கூட அந்த பொருள் தான், அது போய் நம்ம வீட்டுக்கலாம். ஆனால் இது பயணிகள் பயணம் செய்யும் பேருந்து, இந்த பேருந்தின் ஒவ்வொரு உயிருக்கும் விலை மதிப்பே கிடையாது. ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட், நாங்கள் தாங்க முழு பொறுப்புன்னு குறைந்த படிப்பு படிச்சிருக்க அந்த லாரி ஓட்டின சரக்கு வாகனம் ஓட்டின சொல்லும் பொழுது, எங்களெல்லாம் விட அதிக படிப்பு படித்த அவங்களுக்கு இது தெரியும். ஆனாலும் அதாவது அமைதியாக போகக்கூடாது, குழப்பம் வரணுன்ற சூழ்நிலை தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசும் அந்த அந்த போக்குவரத்தை நிர்வகிக்கக்கூடிய உயர் அலுவலர்களும் இப்படி தாங்க இருக்கிறாங்க. இதுதாங்க இந்த சூழ்நிலை. இப்பவும் ஒன்றும் சொல்லலை, என்ன சொல்லிடுறாங்க, எங்களுக்கு என்ன எங்கள் உழைப்புக்கேத ஊதியத்தை கொடுங்க, நாங்கள் மீண்டும் பணி செய்ய வந்துடுறோம், வந்து அவங்களுக்கு நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அரசு தான் பிடிவாதம் பிடிக்குது. அரசு கொஞ்சம் தளர்ந்து வந்தால் கண்டிப்பாக இது உண்டு. நான் என்ன சொல்ல வேண்டான்னா, இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய மசோதா நீங்கள் நடந்துருக்குது, அவங்க சம்பளம் 55,000 1,05,000 ஏறி போச்சு. அந்த இடைப்பட்ட காலத்துக்கு நிலுவைத் தொகையை 3,00,000 ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தான், அதை ஒரே தவணையில் கொடுக்குறேன் இந்த அரசு. நீதிபதிகளுக்கு 200% ஊதியம் அவங்க நாடாளுமன்றத்தில் மசோதா போட்டு அவங்களுக்கு ஏற்றிட்டாங்க. அப்போது இந்த அதாவது ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொன்னா, ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை பெற்ற நாடு என்று எதை வச்சு சொல்கிறாங்க, எந்த தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கோ அந்த நாடு தான் பொருளாதார வளர்ச்சி முதன்மை பெற்றனு சொல்கிறாங்க. அதுலேயே முதலிடம் போக்குவரத்து துறைக்கு தான், தகவல் தொழில்நுட்பமே பின்பக்கம் எங்களை பின்தங்கி இருக்குது. அப்போது இந்த போக்குவரத்து நிறுவனத்தை முதலிடமாக கொண்டாந்து எங்களுக்கு முதலிடம் கொடுத்துருமா இல்லையா, அது அந்த 2016 இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பாருங்கள் முதல்வர் ஜெயலலிதா, அவங்களே எங்களுக்கு இந்த அகவலைப்படியை அறிவிக்கும் பொழுது பேப்பரே சொல்கிறாங்க, ஒரு நாடு முதன்மை பெற்ற நாடு பொருளாதார வளர்ச்சி முதன்மை முதல் பெயிடப்பட்ட நாடு என்று தகவல் தொழில்நுட்பமும் போக்குவரத்து துறையும் எந்த நாடு முன்னேறியதோ அவங்க தான் முதன்மை பெற்ற. அத்தகைய நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கிறவங்களுக்கு நான் இத்தனை சதவீதம் அகவலைப்படி உயர்வை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க அவங்க. இப்போ அவங்களுக்குலாம் தெரியல, அப்போ இவங்களுக்கே தெரியல, இது சொல்லிப்பாரு நீங்கள். இன்றைக்கி அவங்களே சொல்லிட்டாங்க, நீதிபதியே சொல்லியிருக்காங்க, தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய இந்திரா பானர்ஜியும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் பார்க்குறேங்க, ஒவ்வொரு நீதிபதி சொன்னாங்க பார்க்குறேங்க, நடந்து செல்பவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டி லாரி கார் ஜீப்பு ஆட்டோ இதுக்கு இடையில அந்த டிரைவருங்க என்னங்க மாயம் செய்கிறாங்க, அப்படியே அவங்க ஒண்டியும் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களே. அப்போது எங்கள் திறமையை நாங்கள் காட்டி பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் நோக்கத்தில் தான் நாங்கள் செய்துட்ருக்குறோம். அப்போ எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கறது தப்பாக ஆகிட்டான், இதை நீங்கள் தான் சொல்லணும், அதான் உண்மை உண்மை. அதாவது தொழிலாளர்கள் இப்படி சம்பளம் வாங்காமல் அல்லது சம்பளம் குறைவாக வாங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் என்பது, நீங்கள் மக்களிடமிருந்து பெருமளவுக்கு நிதியை கொண்டு அரசாங்கத்தின் கையில் சேர்க்கிறீர்கள், கடந்த 10 அதுதான் நடந்து எடுத்துக்கொள்கிறது, அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் உங்களுடைய பணியாளர் நலன் என்று வரும்போது, ஓட்டுநர் நடத்துனர் அவருடைய நலன் என்று வரும்போது, ஒரு 5 வேலை முடித்தால் எந்த நிறுவனத்தில் போய் வைப்பு நிதியிலிருந்து எனக்கு திருமண செலவுக்கு பணம் கொடுங்கள், அல்லது வீட்டில் ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கிறது அதற்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டால் அதை கொடுப்பதில்லை போக்குவரத்து கழகங்கள். இதனால் தான் இவ்வளவு தீவிரமாக தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகின்றன. அதை பற்றி சொல்லு உண்மை.
இப்போ எங்க ஊதியத்திலிருந்து பிடித்த சேர்க்கணும்னு அந்த தொடர் வட்டி வைப்பு நிதியில் சேரக்கூடிய பணத்தை, அதாவது இப்போ 2004 அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அந்த சலுகையெல்லாம் கிடையாது. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இப்படி ஒரு சலுகை இருக்கும்பொழுது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம், கல்யாணம் வச்சுருக்குறோம், அதில் எங்களுக்கு முன்பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த மனுவை வாங்கி வச்சுப்பாங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் தலைமையகத்தையும் போய் கேட்கும்போதெல்லாம் இப்போ நிர்வாகத்துக்கிட்ட பணம் இல்லைங்க, அந்த பணம் வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்படியே கடந்த 5-10 ஆண்டுகளாக சொல்லிட்டு வராங்க. ஒன்று இன்னொன்று, நாங்கள் பணி செய்து விடுப்பு சேர்த்து வச்சுருப்போம், அந்த விடுப்புலேருந்து எனக்கு ஆண்டுக்கு ஒரு முறை, இது ஊதிய ஒப்பந்தத்தில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை 15 நாட்கள் அவர்கள் தன்னுடைய விடுப்பினை சமர்ப்பித்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரத்து, அது மூலிமா நாங்கள் அப்படி மனு செய்யும்போது வாங்கி வச்சுக்கிறாங்க. இல்லை ஆனால் என் சங்கத்திலேருந்து லீவை மட்டும் அதை கழிச்சிடுறாங்க, எப்படி பணத்தை கொடுக்காமலேயே அந்த லீவை கழிச்சிடுறாங்க. இப்படியெல்லாம் செய்திகள். அடுத்து பண்டிகை முன்பணம் கேட்குறோம், அந்த பண்டிகை முன்பணம் குறித்த நாட்களில் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி ஒரு அந்த எங்களை ஊக்குவிக்கிற ஊக்கத்தொகை, அடுத்து பண்டிகை நாட்களில் கொடுக்கக்கூடிய அந்த போனஸ், அதுவும் அந்த குறித்த நாளில் கொடுக்கறதே இல்லை. பண்டிகை கழிச்சு தான் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை. அன்னைக்கு இப்போ இன்னைக்கு தீபாவளி, நாளைக்கு தீபாவளின்னா நைட்டு முன்தினம் நைட்டு 12 மணிக்கு எந்த தொழிலாளி வந்து வாங்குவாங்க, பணி முடிச்சு போகிறவங்க அப்படியெல்லாம் செய்கிறாங்க. அதனுடைய விளைவு தான், அதனுடைய விளைவு. அதே மாதிரி தான் இந்த வண்டி பராமரிப்பை சரியாக செய்யாமல் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கும்பொழுது முழுக்க முழுக்க அந்த ஓட்டுநரையும் நடத்தினே பலிகடாக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அதாவது ஜெயலலிதா 2001-2006 காலகட்டத்தில் தொழிலாளருக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட 2011-2016 காலகட்டத்தில் முழுக்க அந்த அணுகுமுறையை மாற்றினாங்க. அந்த அதாவது 2001-2006 ஒப்பிடும்போது நான் சொல்கிறேன், 2011-2016 இவங்க ஜெயலலிதா அரசாங்கம் அல்லது ஜெயலலிதாவின் பெயரால் அமைந்த அரசாங்கமாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு தொழிலாளர்கள் என்பவர்கள் முன்னுரிமையாக இல்லை என்பது ரொம்ப வெளிப்படையாக இன்னைக்கு தெரியுது. அதுதான், அதாவது அவங்களுக்கு இன்னொரு வகைக்கு நிதி ஒதுக்க முடியும் போது இந்த தொழிலாளர்களுக்கு ஒதுக்குவதற்கான மனம் இல்லை அப்படின்னு புரிஞ்சு கொள்ளலாமா? இல்லை, அதாவது இது வந்து போக்குவரத்துத்துறை வருவாய்த்துறை, இது வருவாயே இல்லாத துறைகள். இது இந்த 2001-2006 அம்மா சொன்னாங்க கிரீனா, அதாவது மக்கள் வரிப்பணம் 95% 100% 95% அரசுகளுடைய சம்பளமாகவே சென்று விடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போய் எந்த இடத்துலையும் போய் கஷ்டப்பட்டு அந்த ஊதியத்தை தரணும், நாங்கள் அப்படி இல்லை. எங்ககிட்ட ஒரு வண்டி கொடுத்தால் அந்த வண்டியில் வருவாய் ஈட்டோம், ஆனால் அந்த வருவாய் ஈட்டுதல் இடையில கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகள் இருக்கு, குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவர்களுடைய இலவச பயணச்சீட்டு. இந்த பயணச்சீட்டுடைய பணத்தை யார் கொடுக்கணும்? அரசாங்கம் இல்லைன்னா கல்வித்துறை கொடுக்கணும். நீ கல்வித்துறையில் பெரிய புரட்சி நடந்திருக்குது. இந்த புரட்சிக்கு காரணமே பள்ளி பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு எந்த உதவி இடையூறு இல்லாமல் போயிட்டு வரதுனால தானே. அப்போது அந்த கல்வித்துறைகளுக்கு அந்த பணம் கொடுத்துக்கணுமா இல்லையே? கொடுக்கலையே. அதே போன்று தான் முதியோர்களுடைய அந்த இலவச அனுமதி சீட்டு, அதை கொடுத்துருக்கணுமே, கொடுக்கலையே. இப்படி சமூக நலத்துறை கொடுக்கணும், கொடுக்கணும் இல்லையா? ஆனால் எங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய வருவாயை முழுவதையும் அரசாங்கம் எடுத்துக்கிடுது. சம்பளம் மட்டும், சம்பளத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், அதை மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இடையில இப்போ ஒரு சின்ன உதாரணம், அந்த மாதத்தில் வந்து ஒரு தொழிலாளி வந்து முன்னறிவு இல்லாமல் லீவ் போட்டுடுறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த கிளை மேலாளர் அந்த விடுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு ஆக்சிடென்ட் போட்டு அவருடைய சம்பளத்தில் வந்து சம்பளம் விட்டு விழுது. இப்போது ஒரு ஆக்சிடென்ட் போட்டாலே அது கூடவே இன்னொரு இழப்பையும் சந்திக்கிறார். என்னன்னு சொன்னால் வார ஓய்வு கட்டாயி போதுங்க, வார ஓய்வு முற்றிலும் போய் அதுக்கு ஒரு எல்லை போட்டு எங்கள் சம்பளத்தையும் எடுக்கிறது இல்லாமல் அந்த எல்லையும் போட்டு எங்கள் வார ஓய்வும் போயிடுது. இப்படி ஒரு நிறுத்தத்தில் திருப்பியை நம்ம போயிட்டு யாரோ தொழிற்சங்கத்தை நாடி எப்படியோ ஒரு மனு போட்டு எனக்கு அதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லும்போது அது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 20ஆம் தேதியானா அந்த சப்ளிமெண்ட்ரி பில் வரும், அதில் வந்து கிளை மேலாளர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இதை அந்த ஆப்ஷன்ட்டை திருத்தி கொடுத்துட்டாரு, அவர் கிராண்டட் ரெக்கமெண்டட் சிபாரிசு பண்ணுறேன் இது ஓகே பண்ணுறேன் சொல்லி ஒரு மனு எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா 20ஆம் தேதி அன்றைக்கி அந்த சப்ளிமெண்ட்ரி வரும், அந்த சம்பளம் வரும் எனக்கு. ஆனால் இப்போ முற்றிலும் அது நிறுத்தப்பட்டு விட்டது. காரணம்,
அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கடுமையான உத்தரவு போட்டிருக்கு, சம்பளம் மட்டும்தான் நீ எங்ககிட்ட கேட்கணுமே தவிர வேறு எதையுமே நீ எங்ககிட்ட கேட்கக்கூடாது. தினம் வசூலாகக்கூடிய பல கோடிகள் இப்படி தான் அரசாங்கத்துக்கு போயிருக்கு. அந்த இது இப்போ இப்போ ஒன்று சொல்லப்போனால், உதாரணம் சொல்லப்போனால், இப்போ கல்வித்துறை இருக்குது, ஆசிரியர்களுக்கு அவர்கள் எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க, காவல்துறை இருக்குது, இருக்கிறதுலே இன்றைக்கி வருவாயிட்டக்கூடிய ஒரு நிறுவனம் இது. இன்னொரு நிறுவனத்தை நான் சொல்ல விரும்பலை, அது இது வந்து மக்களுக்கு சேவை செய்து வர்றது, அது வந்து மக்களுக்கு சேவை செய்து வர்றதில்லை. அதனால தான் இப்படி இருக்கக்கூடிய நிறுவனத்தை என்னைக்கு இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு, ஆனால் அரசியல் தலையீடு வச்சு அதே நேரத்தில் வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வண்டி ஓட்டுறாங்களே, தற்காலிக ஓட்டுநர்ன்றதே கிடையாது. யார் யார் வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த தொழிலாளிங்க தான் அந்த தொழிற்சங்கத்துக்கு கட்டுப்பட்டு, நீ வேலை செய்யலைன்னா நாளைக்கு வந்து அந்த ஓடியில் இருக்க முடியாது, உனக்கு நாளையிலேருந்தே வேலை கிடையாது, நீ வேலை செய்தால் சம்பளம் வாங்கணும், இப்படி மிரட்டப்பட்டதுனால தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போ இந்த தொழிலாளிங்க வந்து இந்த வேலை நிறுத்தத்தை வந்து திரும்ப பெறுவாங்க, நம்ம பழையபடி உட்காந்து வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு. அதான் உதாரணத்துக்கு சொன்னேன், முன்தினம் ஒரு முந்தானத்து மாலை மலர் பேப்பரில் 4வது பக்கத்தில் புகைப்படமே வெளியிட்டு, அரசு பேருந்தை இயக்கிய அதிமுக தொண்டர், அவர் அதிமுக தொண்டர் அல்ல, இந்த நிர்வாகத்தில் 15 ஆண்டுகளை குறைந்த பட்சம் சுமார் 15 ஆண்டுகளாக பணி செய்யக்கூடிய ஓட்டுநர், தண்டையாப்பட்ட 2 பணியில் அமர்த்தப்பட்டு இனி பேசிற்பாளர் பணிமனையில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் சின்னி என்ற ஜெய்சங்கர், அவர் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அவர் பணி செய்யாமல் 10 ஆண்டுகளை சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநகர போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய உணவகங்களினுடைய ஒப்பந்ததாரர், துப்புரவு தொழிலாளருடைய ஒப்பந்ததாரர், இப்படி அவர் வந்து பின்னாடி வேலை செய்யாமல் இது இல்லாமல் 3 வகையில் சம்பாதிக்கக்கூடிய அவர் வந்து அதிமுக தொண்டர்கள், கட்சி ஒன்றா இருக்கலாம் ஆனால் இந்த நிறுவனத்தை சார்ந்த ஓட்டுநர், இப்படி பல பேருக்கு. அப்போ தமிழ்நாடு அரசு முழுக்க எத்தனை பேர் வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கியிருப்பாங்க, அப்போ அது இழப்பு தானே. ஆனால் அந்த பணியை யாருக்கு கொடுத்துருக்கணும், எப்படி கொடுப்பாங்க, அதுக்கு பேர் என்னென்னா ஓடி அதர் டூட்டி. யார் கொடுப்பாங்கன்னா, அந்த ஒரு தொழிலாளி டிரைவரோ கண்டக்டரோ தன்னுடைய பணி ஓய்வு இறுதி நாளில் வர இருப்பாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் இருக்கும்போது அவர் அந்த பணியில் அமர்த்துவாங்க. கடைசி நாளில் போய் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அவர் அந்த பணி ஓய்வுலையாவது ஒரு நிம்மதியாக உள்ளே உட்காந்து வேலை செய்துட்டு, உள்ளே உட்காந்து வேலை செய்துட்டு. இப்போ ஒரு டெர்மினஸில் வண்டி நிற்குது, ஆள் இல்லை, ஏன்னா இன்றைக்கி திடீர்னு ஒரு ஆளுங்கெல்லாம் லீவ் போட்டாங்க சார், அப்போ அந்த வண்டி கொண்டு வரதுக்கு இந்த டிரைவர். அதே மாதிரி டெர்மினஸில் போய் அவர் ரெகுலேஷன்லாம் பண்ணுவார், டிரைவர் சாப்பிட கூட போயிருப்பாங்க, அப்போ அது இடையூறாக அந்த வண்டி எடுத்து கொடுத்ததுக்கு அவர் டிரைவர். அதே மாதிரி கண்டக்டருங்க உள்ளே நின்று காசாளர் பணி மற்ற டிக்கெட் செக்ஷன் இந்த மாதிரி பணி செய்யறதுக்குன்னு ஒதுக்கப்பட்டதான் அந்த ஓடி அதர் டியூட்டி. ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியினர் யார் வராங்களோ அந்த ஆளுங்கட்சியினர் தனக்கு தன் தொழிற்சங்கத்துக்கு யார் வந்து காசு அதிகமாக கொடு அவங்களுக்கு தான் இன்றைக்கி காசு அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரு அன்பழகன் நடத்துனர், அவர் வந்து மாற்றுப் பணி வேண்டி அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஊனமாகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றத்தை அணுகி, அன்றைக்கு இருந்த நீதி அரசர் சந்திரு அவர் ஒரு உத்தரவு போட்டார். இந்த உத்தரவு நான் பல முறை சொல்லிட்டேன் நிர்வாகத்துக்கு, இந்த மாதிரி மாற்று திறனாளிகள் வந்து நிர்வாகத்தை அணுகும்பொழுது நீதிமன்றத்தை எதிர்பார்க்காமே அந்த பணி கொடுக்க சொல்லி நானே சொல்லிட்டேன், இப்போ இவர் வந்து என்கிட்ட மனு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த மனுவை பற்றி தானாகவே முன் வந்து ஒரு வழக்கை பதிவு பண்ணி இனிமேல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நிர்வாகம் பணி வழங்க வேண்டும்னு ஒரு உத்தரவு போட்டார். ஆனால் அவருக்கு வருஷா வருஷம் பாருங்கள் யார் ஆரம்பித்தாலும் அவருக்கு தொல்லை மேலே தொல்லை, டார்ச்சர் அவருக்கு, நீ அதை வாங்கிட்டு ஏற்கனவே அரசு மருத்துவமனையினால இவர் வந்து மாற்றுத்திறனாளி தான், 40% இருக்கார், 50% இருக்காருன்னு சொல்லியும் இவங்க என்ன செய்யறாங்க, நிர்பந்திக்கிறாங்க அந்த இடத்துல வேற ஆள் யாராக போட்டலாமோ, ஒரு 50,000 வாங்கி இப்போ தான் நடந்துட்டுருக்கு. அந்த அம்மா தண்ணி விற்கிற அந்த இடத்துல, இந்த உணவகத்தில், இந்த இடத்துலாம் போட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே ஆளுங்கட்சிக்காரங்க அதை அபகரித்து இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல திடகாத்திரமான ஆளுங்களை வாங்க. அதே மாதிரி பணி கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு ஒரு துறை இருக்குது, கண்ட்ரோல் செக்ஷன், டிராஃபிக் கண்ட்ரோலர், அது யார் வருவாங்கன்னு சொன்னால் எங்கள் நிர்வாகத்தில் இந்த ஆய்வு பலன் இருக்குது, முதல் ஆய்வு பலன், 2வது ஆய்வு பலன், 3வது 5 ஆய்வு பலன் இப்போ இருக்குது. இதில் 3 ஆண்டுகள் ஆய்வு பலன் வாங்கிட்டார்னா நடத்துனர் அவர் வந்து பயணச்சீட்டு பரிசோதகராக போகிறார். அதுக்கு அடுத்து அந்த பணியிலே 3 வருஷம் செய்த பிறகு போக்குவரத்து ஆய்வாளர், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்,
அப்படின்னு வர வர செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து பணியில் பணி கட்டுப்பாட்டாளர்னு பணியில் வைக்கிறார். அதுதான் நடைமுறை. ஆனால் இந்த நடைமுறைகள்லாம் மாற்றி பணியில் சேர்ந்து நம்பர்களாக ஆகிருக்க மாட்டார், நிரந்தர பணியாளர் கூட ஆகிருக்க மாட்டார், இல்லை 5 வருஷமோ 4 வருஷமோ ஆகிருக்க மாட்டார். அவர் கண்ட்ரோல் செக்ஷன் 30 ஆண்டுகள் பணி செய்கிற ஓட்டுநர் நடத்தினா அவர் கீழே வந்து அவர் கொடுக்குற சாப்பில் நாங்கள் கையெழுத்து வாங்கி போடணும். டிரைவர் வந்தால் கண்டக்டருக்கு வேலை, கண்டக்டர் வந்தால் டிரைவர் வேலை. மாதாந்திர பணி செய்யக்கூடிய இந்த எங்கள் ஓட்டுநர் நடத்துகிறவர்களாம் இன்றைய நிலை அதுதான். நாங்கள் நிரந்தர பணியாளராக இருந்தாலும் நாங்கள் பேருந்தை எடுத்து தடத்தில் எங்களுக்கு கொடுத்து அத்தனை பயணத்தளவு பூர்த்தி செய்தால் தான் எங்களுக்கு மாத சம்பளம். ஆனால் இந்த மாதிரி இன்னமும் வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற இவங்களால் தான் அதிகப்படியான செலவு இன்றைக்கி நிர்வாகத்துக்கு நஷ்டம் என்பது நடத்துனராலோ ஓட்டுநராலோ அல்ல, மந்திரியே ஒத்துக்கிட்டாரு. இதை நிர்வாக குளறுபடி, இந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு உயர் அலுவலர்கள் செய்யக்கூடிய தவறான அணுகுமுறை. இந்த ஒழுக்கம் ஒழுங்கான ஒரு அணுகுமுறை எடுத்துக்கிட்டு, அதாவது டிஎன் சேஷன் அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த போக்குவரத்து கழகத்துக்கு, அரசு போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு மேலாண் இயக்குநராக இருந்திருக்கார். அவரே பேட்டி கொடுத்துருக்கார், நான் மேலாண் இயக்குநராக இருக்கும்பொழுது அரசு பணிமனைகள் அத்தனையும் சென்று அந்த இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது, கழிப்பறை உட்பட போய் எல்லாம் பார்ப்பாங்க தொழிலாளிக்கு என்ன நடக்குது. ஆனால் இன்றைக்கு இப்போ இந்த போக்குவரத்து வேலை நிறுத்தம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்கு போகிறாரு, மந்திரி ஆய்வுக்கு போகிறாரு, வட்டார போக்குவரத்து ஆய்வுக்கு போகிறாரு. ஆனால் இந்த பணிகள் சாதாரண நடமாட்டியா அவங்களாம் போய் பார்க்க மாட்டேன்றாங்க. அது செய்துக்கலாம் இல்லை, யார் தப்பு பண்ணுறாங்க, எம்டி தப்பு பண்ணுறாரா, ஜிஎம் தப்பு பண்ணுறாரா, செய்யலாம் இல்லை, செய்தி இல்லையே. அவங்களுக்கு தேவையான அவங்க கட்சியில் தான் போட எப்படி போனால் நமக்குன்னு. அதனால தாங்க இதுதாங்க நிர்வாக குளறு பண்ணிடுது. இந்த நிர்வாக குளறுபடி ஒழுங்காச்சுன்னா இந்த நிர்வாக தலைநிமிந்து நடக்குங்க. நிச்சயமா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 வருடங்களாக இந்த அரசாங்கம் பாராமுகமாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அவர்களும் எளிய மக்கள் தான். நீங்கள் சொன்னீங்க பேருந்து இல்லாதனால இன்னைக்கு ரயிலில் போக வேண்டிய உங்களுக்கும் கஷ்டம் தான். இந்த கஷ்டத்தை நீங்கள் ஒரு ஏழை எளிய மக்களாக இருக்கிறவர்கள் தான் ஓட்டுநர்களாகவும் நடத்துனர்களாக இருக்கு. இந்த கஷ்டத்தை பொதுமக்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 10 ஆண்டுகளாக பாராமுகமாக இருந்த அரசாங்கங்களின் அதனுடைய மீதான ஒரு கோபம் என்பது தான் இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஒரு போராட்டமாக வெடித்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது சீக்கிரமே அரசாங்கம் அவர்களை மதித்து இந்த சாதாரண தொழிலாளர்களை சமமாக பாவித்து மதித்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தால் வரக்கூடிய பொங்கல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக சிறப்பானதாக செழிப்பானதாக இருக்கும். அதையே நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நீங்கள் மேலும் இறுதி கருத்துக்கள் என்ன, நிகழ்ச்சி முடியக்கூடிய நேரம், ஒரு இறுதி கருத்துக்கள் ஒரு 2 நிமிடத்தில் சொன்னீங்கன்னா நிறைய. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பொதுமக்கள் மட்டும்தான் அந்த பண்டிகையினால் சந்தோஷமாக கொண்டாடுவாங்கன்றது இல்லை. இப்போது அவங்களுக்கு சேவை செய்யும்போது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது, அப்போ எனக்கு வந்து ஒரு பொங்கல் ஊக்கத்தொகை கிடைக்கும், பண்டிகை முன்பணம் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைச்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இப்போது அரசாங்கத்துடைய பிடிவாதத்தை தான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நீங்கள் யாரையும் கூப்பிட்டு பேச வேண்டிய வேலையே இல்லை, அந்த போட்ட ஒப்பந்தம் தப்பு, அதை நிறுத்திடுற இன்றைக்கி எங்கள் வழக்கறிஞர் அதை தான் சொல்லியிருக்கார் நீதிமன்றத்தில். 3வது அமர்வு நீதிமன்றத்தில் அதாவது அந்த போக்குவரத்து நிர்வாகத்தால் அமுல்படுத்தப்பட்ட செல்லாத துரோக ஒப்பந்தத்தை ரத்து செய்துட்டு முழுமையான ஒரு ஒப்பந்தம் எல்லாரும் அதில் கையெழுத்திடணும். ஆனால் இப்போ 46 தொழிற்சங்கம் கலந்துக்கிறான்னா அவங்கக்கிட்ட முழு அனுமதி கேட்டு தொழிலாளர் முன்னிலையில் தொழிலாளர் நல ஆணையர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தை செய்யணுன்ற அவசியமே கூட இல்லை. அரசே நாங்கள் அந்த செல்லாத ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம், தொழிலாளர்கள் கேட்ட 2.57 3 ஆண்டு ஒப்பந்தம் நிலுவைத் தொகை இதை வழங்கி விடுவோம். இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வெளியிட்டாலே போதும். பொதுமக்களால் தான் எங்கள் வாழ்வு, பொதுமக்கள் இருந்தால் தான் நாங்கள் இருப்போம், இந்த நிறுவனம் இருந்தால் தான் நாங்கள் இருப்போம், பொதுமக்களால் தானே எங்களுக்கு அங்கீகாரம். பொதுமக்களே நீங்கள் சொல்கிறாங்க இந்த நிறுவனத்தை தனியார் மயமாக்கலாமா அரசு நிறுவனமாகணும்னு சொல்லி பெரும்பாலான பொதுமக்கள் விரும்புறது இந்த துறை அரசு நிறுவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ சாதாரணமாக தனியார் பேருந்து இருக்குது, இப்போ கடைசி பேருந்து வருதுங்க,
அந்த ஐயப்பந்தாங்கலேருந்து அவர் என்ன செய்கிறாருன்னு போ அவர் வள்ளலார் நகர் வந்து திருப்பி ஐயப்பந்தாங்கல் போனோம். இது ஏதோ ஒரு தொழில்நுட்ப காலத்தில் லேட்டாகி போச்சு, நீ போய் தான் ஆகணும் அப்படின்றார். நாங்களும் வரோம், எல்லா இடத்துலையும் ஒரு பேஞ்சியாக தான் இருக்கிறாங்க. என்ன செய்வோம் நாங்களாக இருந்தால், இந்த நிர்வாகம் கிட்ட உத்தரவை மதித்து எனக்கு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்துல போய் நான் சேர்ந்து திருப்பியும் வருவோம், ஆர்டர் கோயிலே வந்துடுவோம். ஆனால் தனியார் மயின்னு ஒன்று வந்து இல்லைன்னா போக முடியுமா? இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போக முடியுமா? இல்லையே. உண்மை இதுதான். பொதுமக்களுக்கு நாங்கள் பொதுமக்கள் நம்பி இருக்கிற எங்களுக்கு பொதுமக்கள் இல்லை, பொதுமக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உற்சாகத்தை கொடுத்தாங்க. நாங்களே எங்கள் வீட்டில் இந்த பண்டிகை நேரத்தில் சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லை. இதைத்தான் நம்ம அரசாங்கத்தையும் நிர்வாகத்தையும் கேட்டுக்கிறது. நீங்கள் அதான் சொன்னாங்க, தலைமை நீதிபதி சொன்னாங்க, நான் கார்லேயே போகிறேன் கார்லேயே வரேன், மந்திரி கார்லேயே போகிறார் கார்லேயே வரார், ஒரு எம்டிஜிஎம் கார்லேயே போகிறார் கார்லேயே வரார். அவர் வந்து காலையில் ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி வேலை செய்கிற இடத்துக்கு போல, அவர் இடத்துக்கு வண்டி வந்து தான் ரேடி உட்காந்து போயிடுறார். அப்போ நான் போனேன்ல, இப்போ எனக்கு இப்போ இப்போ நான் டிநகர்லேருந்து இப்போது சென்ட்ரல் போய் சென்ட்ரல்லேருந்து நான் பட்டாபுரம் போனோம், எப்படி போக முடியும்? இப்போ நான் இங்கேருந்து நடந்து போனால் ரயில்வே ஸ்டேஷன் குறைஞ்சி 2 கிலோமீட்டர் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த ரயில் செக்மா இப்போ போக்குவரத்து ஒன்று தலைவழி போக்குவரத்து வரணும் இல்லை, அப்போ அந்த தலைவழி போக்குவரத்து எனக்கு இருந்திருந்ததுலான்னு சொன்னால் இப்போ நான் டக்குன்னு என்ன செய்வேன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அருகாமையில் இருக்கிற வேறு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போயிடுவேன். அப்போ இதில் பாதிப்பு எடுக்குதானே, எதுக்கும் தான் பாதிப்பு, எங்களுக்கும் தான் பாதிப்பு. இல்லை நீங்கள் சொன்னது உண்மைதான், அதாவது இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி மைலுக்கு போகிறது பேருந்தில் தான் போக முடியும், அது சின்ன சிற்றந்தோ பேருந்தில் தான் நீங்கள் போக முடியும். அப்படிதான் நம்முடைய நகர அமைப்பு இருக்குது, தமிழ்நாடு முழுக்க கிராமங்களும் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பெண்கள் வராங்க, தாய்மார்கள் வராங்க, இளஞ்சிறார்கள் வராங்க, அதாவது வந்து ஒரு பெண்கள் சொல்லிட்டாலே அதை எல்லாரும் அடைக்கிறாங்க. இன்றைய காலகட்டம் வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத காலகட்டம். இப்போ ஒரு கல்லூரி மாணவி வராங்க ராத்திரியில் எங்கள் வண்டியில் வராங்கன்ட்டு நாங்கள் என்ன செய்வோம்? நாங்களாக இருந்தால் பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்னா பிரச்சனை வந்துட்டாங்கனா தானே மாட்டிப்பாங்க. இது வந்து உலக அளவில் போய் பேசணுமே, நான் எத்தனை பேருக்கு நான் பதில் சொன்னேன். அப்போ அவங்க இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க, அவங்க இறக்கி விட்டுருவோம். தனியார் பஸ்ஸில் இது நடக்குமா? நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. ஒரு காலம் ஆள் இல்லாமல் தயங்கி போயிடுங்க அப்படின்னு, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு நிர்வாகத்தினுடைய ஒழுங்கு நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு தொழிலாளியும் கட்டுப்படுறான். ஆனால் தனியார் அப்படி கட்டுப்பட முடியாது அவங்களே. ஆமாம், நினச்சா போயிடறாங்க, நினச்சா ஓத்துறாங்க, இல்லை அதில் அப்படி திரும்பி. இது பாதுகாப்பு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கூட வேலைக்கு சேர்ந்த புதுசில் அவங்ககிட்ட எப்படி பழகுதுன்னு எனக்கு தெரியாது. பயணிகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் வரும்பொழுது அந்த குழந்தைங்க, அந்த சின்ன குழந்தைங்கலாம் வண்டியில் ஏறிச்சா கண்டக்டர் போடுவேன், பயணிகிட்டே சொல்லுவேன், அந்த குழந்தைங்களாம் உள்ளே வந்துச்சா பாருங்கம்மா. கொஞ்சம் சமயத்தில் நான் இறங்கியே பார்த்துருக்குறேன், இந்த குழந்தைங்களாம் உள்ளே வந்து சாண்ட் பிரேக் போட்டு குழந்தைங்களாம் உள்ளே வந்துச்சா, எல்லோரும் உள்ளே வாங்க, யாரும் தொங்காதீங்க. ஏன் வீட்டு குழந்தை உடம்பு ஒன்று அதில் இருக்கும்ல, இப்போ தாங்க நானுங்க. இப்போ பயணிகளில் எங்கள் வீட்டால் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவன் தான். அப்படி தான் நினச்சி போயிட்டுருக்கோம். பயணிகள் எங்கள் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நம்ம பாதுகாப்பு சேவை. இதுதான் இந்த ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தில் இருந்து எப்படி பயணிகள் பொதுமக்கள் இவங்க தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, அவர்களை இந்த அரசாங்கம் மதிக்கும் என்றால் உங்களுடைய கோரிக்கைகளையும் இந்த அரசாங்கம் மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் அரங்குக்கு வந்து விரைவாக விளக்கமாக பேசியதற்கு நன்றி. நன்றி வாய்ப்பு, நன்றி, வணக்கம்.